SBI Fair Pro 2023. 1,500 plus flats, villas and on-spot loan approval kana biggest property expo. August 4-5-6, Kalayarangam Hall, Trichy. மணிப்பூர் கொடூரம் நாட்டையே உலுக்கி உள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் பிரேன் சிங் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்தும் INDAA கூட்டணி கட்சியினர் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் மணிப்பூரில் ஆளும் பிரேன் சிங் தலைமையிலான பாஜக அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக குக்கி மக்கள் கூட்டணி கட்சி அறிவித்துள்ளது. குக்கி மக்கள் கூட்டணிக்கு 2 MLAக்கள் உள்ளனர். 60 MLAக்களை கொண்ட மணிப்பூர் சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு 32 உறுப்பினர்கள் உள்ளனர். 5 NPF MLAக்கள் மற்றும் 3 சுயேட்சை MLAக்கள் ஆதரவும் இருக்கிறது. எனவே குக்கி மக்கள் கூட்டணி ஆதரவை வாபஸ் பெறுவதால் பிரேன் சிங் அரசுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றே தெரிகிறது. இது குறித்து குக்கி மக்கள் கூட்டணி தலைவர் டோங்மா ஹவுகிப் கூறுகையில், தற்போதைய மணிப்பூர் மோதலை கவனமாக பரிசீலித்த பிறகு முதல்வர் பிரேன் சிங் தலைமையிலான அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பது பயனற்றது என நம்புகிறோம். அதன்படி மணிப்பூர் அரசுக்கு எங்கள் கட்சி கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுகிறோம் என அக்கட்சியின் தலைவர் ஆளுநர் அனுசியா உய்கேவுக்கு கடிதம் எழுதியுள்ளார்.